சென்னையை அடுத்த திருவற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் எரிவாயு கசிவு ஏற்பட்டிருப்பதால் மூச்சுவிட சிரமப்படுவதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கண் எரிச்சல், தோல் அரிப்பு போன்ற பல்வேறு உடல்நல குறைபாடுகளை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகரின் பிறப்பிடம், ஜன நெருக்கடி மிக்க பகுதி, சென்னையின் முகவரி, இப்படி பல பெயர்களுக்கு சொந்தமான பகுதிதான் வட சென்னை. ஜார்ஜ்டவுன் முதல் திருவற்றியூர் வரை நீண்ட வட சென்னைதான் இந்த நகரின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்ட பகுதி என்றால் அது மிகையாகாது. காரணம், சுதந்திர இந்தியாவிற்கு பின்னர் இந்த பகுதியில் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள்தான். மக்களின் வேலை வாய்ப்பிற்கு ஆரம்ப காலத்தில் சிவப்பு கம்பளம் விரித்த தொழிற்சாலைகள் இன்று அதே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிரியாக மாறியுள்ளன. அனல் மின் நிலையம், எரிவாயு சேமிப்பு கிடங்கு, பெட்ரோலிய கிடங்குகளும், பெருகிவிட்ட கனரக தொழிற்சாலைகளின் கழிவுகளும் இந்த பகுதி மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. அவ்வப்போது கசியும் இரசாயன கழிவுகள் மக்களின் உயிரோடு விளையாடி செல்வது அடிக்கடி நிகழும் சம்பவங்களாகவே மாறி வருகிறது. திருவற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக காற்றில் எரிவாயு கலந்து வீசுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மணலியில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து கசிந்து காற்றில் பரவி வரும் எரிவாயு கசிவு சின்னமேட்டுப்பாளையம், பெரிய மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் காணப்படுவதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், தோல் அரிப்பு போன்ற உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் கூறியிருக்கும் இந்த பகுதி மக்கள் இதே நிலை தொடருமேயானால் சுவாசிக்க முடியாமல் போகும் நிலைமை ஏற்படும் என கவலை தெரிவித்துள்ளனர். இல்லை, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க, அவங்களால தொடர்ச்சியாக சுவாசிக்க முடியல. அந்த ஸ்மெல்லில் வந்து வீட்டில் உட்காந்து அடுத்த வேளை உணவு கூட சாப்பிட முடியல. பசின்ற உணர்வு இருக்காது, அழுத்தம் தான் அதிகமாக இருக்கே தவிர லீக்கேஜ் ஸ்மெல்னால நெஞ்சு ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்குது. கண் எரிச்சல் வந்து நேற்று ஈவினிங்லேருந்தே கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்தே நிறைய கோல்டு இன்ஃபெக்ஷன் வருது. அது இல்லாமல் தோலில் வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. சென்னை மாநகராட்சி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என கூறும் குடியிருப்பு வாசிகள் நமது நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சி மூலமாக விடிவு காலம் பிறக்கட்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சமீப காலமாக ஒரு 5 நாளாக வந்து கேஸ் வந்து வாசனை லீக் ஆகி வந்துன்னுக்கிற மாதிரி இருக்குது. அது எங்கேருந்து வருது என்னன்றது ஒன்றும் புரியல. திடீர்னு மூக்கு எரியுது, இல்லைனா கண் எரியுது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் சரியாக போயிடுது. திருப்பி இதனுடைய இந்த லீக் ஆகிற கேஸை பற்றி இந்த தமிழ் தொலைக்காட்சி மூலமா நான் தெரியப்படுத்துகிறேன். மெட்ராஸின் அட்ரஸாக வாழும் வடசென்னை மக்களின் பிரச்சினைக்கு சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.